சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் இடம் மாற்றப்படுமா? சபாநாயகர் அப்பாவு இன்று ஆலோசனை. புதுக்கோட்டையில் அரசு ஒப்பந்ததாரர் பாண்டித்துறை தொடர்புடைய 5 இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து நடவடிக்கை. பூந்தமல்லியில் சாலையோர கடைகளில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி மாமூல் வசூலித்தவர் கைது. கைதானவரிடமிருந்து வெடிமருந்துகளையும் போலீசார் கைப்பற்றினர். கேரளாவில் பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை தீவிரம். கொல்லப்பட்ட தர்மபுரியைச் சேர்ந்த பத்மாவின் உடலை அடையாளம் காண இன்று மரபணு சோதனை. கேரளாவின் பத்தேரி தொட்டன் குளத்தில் வீட்டின் சுவர் ஏறி குதித்த சிறுத்தை புலி. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பெண்கள் ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி அரையிறுதியில் தாய்லாந்து அணியுடன் இந்திய அணி இன்று மோதல். கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய கர்நாடக அரசு தடை விதித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக தெலங்கானா அரசும் எதிர்ப்பு. தமிழ்நாடு கேரளா முதலமைச்சர்களை தொடர்ந்து தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவும் பிரதமருக்கு கடிதம். நடிகை காயத்ரி சாய்க்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடி வாரண்ட். கொலை முயற்சி வழக்கில் நேரில் ஆஜராகாததால் நடவடிக்கை. சிதம்பரம் கோயில் கனக சபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதில் இடையூறு ஏற்படாத வகையில் கண்காணிப்பு. சிறப்பு பணி அலுவலர்கள் குழுவை அமைத்து அரசு உத்தரவு. நயன்தாராவிற்கு உதவி செய்த மருத்துவமனை மீது நடவடிக்கை. மருத்துவ அதிகாரிகளிடம் விசாரணை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் வெளுத்து வாங்குகிறது மழை. நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. டெல்லியில் பட்டாசு விற்பனையை அனுமதிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சிவகாசியை சுற்றியுள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ள வேண்டுகோள். தெருவில் குப்பைகள் கொட்டினால் 500 ரூபாய் அபராதம். திருவள்ளூர் நகராட்சி அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் விவசாய பணிகளிலும் கால் பதிக்கும் வட மாநிலத்தவர்கள். தஞ்சையில் நாற்று நடும் வேளையில் மேற்கு வங்க தொழிலாளர்கள். தொடர்ந்து உயர்ந்து வருகிறது முட்டை விலை. நாமக்கல் பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் விலை உயர்வு. ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திமுக இளநணி மாணவரணி சார்பில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்று அறிவிப்பு. பனங்காட்டுப்படை கட்சித் தலைவர் ராக்கெட் ராஜா மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. ஆட்சியரின் உத்தரவை அடுத்து நடவடிக்கை. வேலூர் அருகே கருணை இல்லத்தில் 2 மாதத்தில் 12 பேர் உயிரிழப்பு. அனுமதியின்றி செயல்பட்டு வந்த இல்லத்தை மூடி சீல் வைக்க ஆட்சியர் உத்தரவு.
கோவையில் தீபாவளி பணம் கொடுக்க மறுத்த கடை முன்பு குப்பை கொட்டிய தூய்மை பணியாளர் சிசிடிவி காட்சி வெளியானது. கேரளாவில் தன்பாலன ஈர்ப்பு ஜோடி ஆதிலா நசரின் பாத்திமா நூரா திருமணம். திருமண புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து மகிழ்ச்சி. வட்டு எறிதல் வீராங்கனை கமல்பிரீத் கவுருக்கு 3 ஆண்டுகள் தடை. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்தியதால் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.